வணக்கம் பல்லுவா. இந்த வீடியோவில் நம்ம செக்யூரிட்டி கேமராஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இப்போ ஆஃபீஸில், ஷாப்பில், மாலில் இந்த மாதிரி நிறைய பிளேஸில் பார்த்துருப்போம். ஏன் இப்போ வந்து நிறையா பேர் வந்து வீட்லேயே கூட வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து செக்யூரிட்டி கேமரா வைக்காமல் நம்ம மொபைல் வந்து செக்யூரிட்டி கேமரா வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, அதை வந்து அங்கே மொபைல் ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு மொபைலில் வந்து எப்படி நம்ம அங்கே நடக்கிற லைவ் வந்து நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் வந்து இப்போ எந்த மொபைல் வந்து நம்ம செக்யூரிட்டி கேமராவாக யூஸ் பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த மொபைல் வந்து நான் ஹோமில் வைக்க போகிறேன் அப்படின்னா, அந்த மொபைலில் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி ஹட் ஹோம் வீடியோ ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா நிறைய ஆப் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வந்து ஒரு லோகோ போட்டுட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆப் இருக்கும். அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம செக்யூரிட்டி கேமராவாக யூஸ் பண்ணுற மொபைலில் தான் வந்து இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அடுத்து நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் ஆகிற அந்த லைவ் டெலிகாஸ்ட் ஆகிற வீடியோ வந்து எந்த மொபைலில் நீங்கள் பார்க்கணும், உங்கள்கிட்ட இருக்கிற மொபைலில் வந்து அதே மாதிரி ப்ளே ஸ்டோரில் அட் வீடியோ ஸ்ட்ரீம் அட் ஹோம் வீடியோ ஸ்ட்ரீமர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆகியிருக்க இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டிங்கன்னா இவருங்க இப்போ வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி கேமரா வந்து நான் ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா சிஐடி நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜென்ரேட் கியூஆர் கோட் கொடுத்துருப்பாங்க, யூசர் நேம் கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து இங்கே கீழே வந்து கனெக்டட் அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸ்க்ரீன் நேம் வந்து ஆண்ட்ராய்ட் 3819 அப்படின்னு சொல்லி காமிக்குது. இங்கே கீழே மேலே இங்கே பார்த்தீங்கன்னா டிம் அப்படின்னு இருக்கும், அது வந்து நைட் மோட் மாதிரி இருக்கும். பார்த்தீங்க டல்லாக இருக்குது, அது வேணாம் எப்பயும் போல் ரன் ஆகுனா அந்த மாதிரி ரன் கொடுத்து டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் யூசர் நேம் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோம்னா இந்த மாதிரி கேட்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் கொடுங்க. இமெயில் பாஸ்வேர்டு இந்த மாதிரி கேட்கும். கேட்கும்போது வந்து அதெல்லாம் தேவையில்லை, நம்ம ஸ்டார்ட் டு யூஸ் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஆட் ஸ்ட்ரீமர் அப்படின்னு கொடுத்தோம்னா கியூஆர் கோடு வரும், நம்ம வந்து ஸ்கேனும் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்கேன் பண்ண வேணாம், ஸ்கேன் பண்ணாமையே கூட நம்ம வந்து அந்த கோடு யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்கே ஆடுன்னு கொடுங்க. ஆடு கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சிஐடி நம்பர் இருக்கும், ஆடு கேமரா பை சிஐடி அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல போய் சிஐடி நம்பர் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து 9115381 யூசர் நேம் பார்த்தீங்கன்னா யூசர் 713 பாஸ்வேர்ட் 44 2543. இது கனெக்ட் கொடுத்து சேவ் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இங்கே நடக்கிறது வந்து ஃபுல்லாக லைவாக வந்து இங்கே டெலிகாஸ்ட் ஆகும். பாருங்கள் இங்கே இது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் லைவாக ஸ்ட்ரீம் ஆகுது. இது வந்து நான் வந்து ரொட்டேட் பண்ணுறேன், ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு வந்து அங்கே என்ன நடக்குதோ அது வந்து கரெக்டாக ஆகும். பாருங்கள் இந்த கேமரா வந்து நான் ரொட்டேட் பண்ணிகிட்டே வரேன், இங்கே நடக்கிறது ஃபுல்லாகவே நமக்கு வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இது வந்து நம்ம வந்து மியூட்டும் பண்ணிக்கலாம், அங்கே இருக்கிற வாய்ஸ் வந்து மியூட் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் இருக்கும், நம்ம ரெக்கார்டிங் கொடுத்தோம்னா வந்து நம்ம நடக்கிறது எல்லாமே வந்து ரெக்கார்டிங் ஆகிட்டுருக்கோம். அடுத்து வந்து கேப்சர். இப்போ வந்து ஏதாவது ஒரு நடந்துகிட்ருக்கு, ஒரு முக்கியமானது இப்போ வந்து ஒரு ஷாப்பில் வச்சுருக்கீங்கன்னு ஒன்றா அந்த என்ன கேப்சர் பண்ணிக்கலாம், அந்த இமேஜ் வந்து அப்படியே கேப்சர் பண்ணிக்கலாம். அடுத்து குவாலிட்டி வந்து குட்டு. வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து வந்து எக்ஸிட் ஆனிங்கன்னா லிஸ்ட்டாக இருக்கும். இந்த நான் ஒரு வீடியோ மட்டும் எடுத்ததுனால ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் காமிக்குது. இந்த நிறையா வீடியோ எடுத்திங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட்டு காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோ வந்து எப்படி நம்ம பார்க்கலாம், அதாவது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம், அடுத்து வந்து ரெக்கார்டுன்னு ஒன்று கொடுத்தோம். இஎக்ஸ் எக்ஸ்ப்ளோர் போங்க. இஎக்ஸ் எக்ஸ்ப்ளோர் போனீங்கன்னா ஹாட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபோல்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிக்சர்னு இருக்கும், நம்ம வந்து கேப்சர் பண்ணுற பிக்சர் எல்லாமே வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகிரும். அதே மாதிரி நமக்கு என்னென்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோமோ அந்த வீடியோ எல்லாமே இங்கே வந்து ஸ்டோர் ஆகிரும். நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா எப்பயும் போல் வந்து அந்த வீடியோ வந்து எப்போ வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ரெண்டு மொபைலில் வச்சு நம்ம செக்யூரிட்டி கேமரா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ பற்றியான கமெண்ட் வந்து நீங்கள் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.